சோக்காடி கிராமத்தில் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய சாதி பெரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த், மண்டல செயலாளர் தமிழ் அன்வர், மண்டல துணைச் செயலாளர் ஜிம் மோகன், கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன், மாநகர் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் யாகு மற்றும் ஆலப்பட்டி ரமேஷ், மாயவன் சக்தி மற்றும் திராவிடர் கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் திராவிடமணி, திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் மாணிக்கம், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் நூர் முகமது, தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லெனின் முருகன், தொகுதி துணைச் செயலாளர் முனிச்சந்திரன், துரைக்குட்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கலவரத்திற்கு காரணமாக அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சோக்கடி ராஜனை கைது செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், வன்முறைக்கு காரணமானவர்கள் ஜாமீனில் வெளியே வர முடியாத வகையில் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அதிமுக ஒன்றிய செயலாளர் சோக்காடி ராஜனை.